வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு ஃபஸ்ட் சாப்டரில் பயிற்சி 1.5 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இப்போ வெண்படம் கொடுத்துட்டு நம்ம இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ நான் வெண்படம் போட்டிருக்கேன், பாருங்கள். பாருங்கள், இது வந்து ஏ வட்டம், இந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக ஏ வட்டம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக பி வட்டம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக சி வட்டம். இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா யூ, அதாவது அனைத்து கணத்துக்குள்ளே இருக்குது. இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து ஏ மைனஸ் பி, அதாவது ஏ வித்தியாசம் பி. அப்படின்னா எந்த ரெண்டு வட்டத்தை எடுத்துக்கணும்னா ஏ வட்டமும் பி வட்டமும் எடுத்துக்கணும். இதை விட்டுருங்க, சரிங்களா? என்னடா இங்கே இருக்குது அப்படின்னா அது ஏ வட்டத்துலேயும் பி வட்டத்துலேயும் சேர்ந்தா இருக்குது, அப்படின்னா இதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கணக்கில் என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஏ வித்தியாசம் பி போடும்போது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத விட்டுறணும் இல்லையா? பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு முன்னாடி என்ன எழுத்துருக்கோ அதில் இருக்கிறது தான் எழுதுவோம், இல்லைங்களா? பாருங்கள், இதை சி வட்டத்தை விட்டுருங்க, சி வட்டம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஏ ஏ மைனஸ் பிங்கிறதுனால ஏபி எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு முன்னாடி என்ன எழுத்துருக்கு கொஷினில்? ஏ. அப்படின்னா ஏல என்ன இருக்குது? இதுவும் சேர்ந்து தான் வரும். ஏன்னா இப்போ சி வட்டம் இல்லை அப்படின்னா ஏ வட்டம் இது வருங்களா? அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 3, 4, 6 வரிசை எழுதிக்கலாம், சரிங்களா? ஒரு ரெண்டு டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? 3, sorry மாற்றி எழுதிட்டேன், 3, 4, 6 அப்படின்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது வந்து பி மைனஸ் சி. அப்படின்னா பி வட்டமும் சி வட்டமும் எடுத்துக்கணும். அப்படின்னா எதை விட்டுறணும்? ஏ வட்டத்தை விட்டுருங்க, இதை மறைச்சிக்கோங்க. அடுத்தது ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது என்னது? இது ரெண்டுலேயும் சந்திச்சுக்கிறது இது. இப்போ வந்து பி மைனஸ் சியில் முன்னாடி இருக்கிறது எது? பி தானே. அப்படின்னா பியில் மீதி என்ன இருக்குது பார்த்து சொல்லுங்கள். -1, 5, 7. அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சரு? -1, 5, 7. அவ்வளோதான். அந்த வட்டத்தை வச்சு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிச்சிக்கோங்க. டயக்ராம் பார்த்தே போட்டலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஏ டேஷ் போடுறேன். ஏ டேஷ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஏஐ தவிர மீதி எல்லாமே. அப்படின்னா ஏ வட்டம் ஃபுல்லாக விட்டுறணும். அப்படின்னா ஏ வட்டத்தை ஃபுல்லாக மறைச்சிருங்க, ஓகேங்களா? ஏ வட்டத்தை ஃபுல்லாக மறைச்சிருங்க. நான் காயின் வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? ஏ வட்டத்தை ஃபுல்லாக நான் மறைச்சிக்கிட்டேன். அப்படின்னா ஏவை தவிர மீதி எல்லாமே எடுத்து எழுதிடணும். அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு -3க்கு அப்புறம் 0 வரும், 1, 2 அனைத்து கணத்தில் இருக்கிறதும் எழுதணும், ஏன்னா அனைத்து கணத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா -3, 0, 1, 2 அடுத்து என்ன இருக்குது? 5, 7, 8, ஓகேங்களா? அடுத்தது பி டேஷ் எழுதுகிறோம். இப்போ பி டேஷ்னா என்ன மீனிங்கு? பிஐ தவிர. அப்படின்னா பிஐ தவிர எல்லாமே எழுதிடலாமா? பிஐ தவிர என்னது? -3, 0, 1, 2 அடுத்தது 3 இருக்குது பாருங்கள், +3, 4, 6 ஓகேங்களா? இதுதான். இப்போ இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சேர்க்க சொல்லியிருக்காங்க. யூனியன் பி டேஷ். அப்படின்னா -3, 0 ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும் இல்லையா? அப்படின்னா என்ன வரும்? 1, 2 பாருங்கள், ரெண்டுலேயும் இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவை எழுதிட்டேன். அடுத்தது 3, 4 பாருங்கள், 3 இங்கே இல்லை எழுதிட்டேன், 4 இங்கே எழுதிக்கிட்டேன், 5 அடுத்து என்ன எழுதணும்? 6, 7, 8 6, 7, 8 இதுதான் வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது 4வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் வெட்டுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி என்ன இருக்குது? -3, 0, 1, 2 அவ்வளோதான், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5வது பி யூனியன் சி ஹோல் டேஷ். பி யூனியன் சி ஹோல் டேஷ் அப்படின்னா பி யூனியன் சியை தவிர. அப்புறம் நல்லா பாருங்கள், பி யூனியன் சினா பியும் சியும் சேர்த்து எழுதுறது தான். அப்படின்னா பி யூனியன் சியை மறைச்சிக்கணும். இப்போ பி யூனியன் சியை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறைச்சிட்றோம், ஓகேங்களா? இது ஃபுல்லாக இந்த ரெண்டு வட்டத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறைச்சிடுறோம். மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இந்த பக்கம் 1, 2 இது ரெண்டையும் மறைச்சிட்டு என்ன வரும்? 1, 2, 4, 6 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 1, 2, 4, 6 அவ்வளோதான், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது
ஆறாவது கொடுத்துருக்குறாங்க ஏ மைனஸ் பி யூனியன் சி. அப்படின்னா எதை எடுத்துக்கணும், பி யூனியன் சியும் ஏவும் எடுத்துக்கணும். ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு முன்னாடி என்ன எடுத்துருக்கு, ஏல இருக்கிறத எடுத்து எழுதணும். நல்லா பாருங்கள், பி யூனியன் சிங்கிறது இது, பி யூனியன் சிங்கிறது இது, ஏ வந்து இது. இப்போ பி யூனியன் சினா இது ஃபுல்லாக இருக்கா, அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது இது, இந்த இடம் தான் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. அப்படின்னா பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு ஏல என்ன இருக்குது மீதி, நாலு ஆறு. அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், நாலு ஆறு, நாலு கமா ஆறு. அதுக்கு அடுத்தது கொஷின், ஏ மைனஸ் பி வெட்டு சி. ஓகேங்களா, பி வெட்டு சினா எந்த இடம் அப்படின்னா, பி வெட்டு சினா இந்த இடம் தான் நம்மளுக்கு பி வெட்டு சி. இதில் ஏ வட்டம் ஃபுல்லாக பார்க்குறோம். ஓகேங்களா, இதில் ஏ வட்டம் ஃபுல்லாக அப்படின்னா இது வந்துடும் இல்லையா, ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது இந்த இடம் தான். இதை விட்டுட்டு மீதி எல்லாமே என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று மூணு நாலு ஆறு. அப்புறம் என்ன எழுதுவீங்க, மைனஸ் ஒன்று மூணு நாலு ஆறு. அவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், ஈஸியாக புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் கணங்கள். நெக்ஸ்ட் செம் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள், கே கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க, எம் கொடுத்துட்டாங்க என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க கொஷினும் கொடுத்துட்டாங்க. நாம் அதை வந்து கரெக்டாக அப்படிங்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், கே யூனியன் எல் வெட்டு எம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் செய்யணும். அப்புறம் என்ன வரும், எல் வெட்டு எம். பாருங்கள், எல்லும் எம்மும் பார்க்குறீங்க, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது எடுத்து எழுதணும். பாருங்கள், பி இங்கே இருக்குது எழுதிக்கலாம், அடுத்தது சி இதில் இருக்குது எழுதிக்கலாம், அடுத்தது டி எழுதிக்கலாம், அடுத்தது ஏதாச்சும் இருக்கா, இல்லை. ஓகேங்களா, அப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு, பி சி டி எழுதியாச்சு. இப்போ எல் வெட்டு எம்மோட எதை சேர்க்கணும், கேவை சேர்க்கணும். அப்படின்னா கே யூனியன் எல் வெட்டு எம். இப்போ கேவும் எல் வெட்டு எம்மையும் பார்க்குறோம் சரிங்களா. அப்புறம் பாருங்கள், பி இருக்கா, அதனால் ரெண்டு தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கலாம், அடுத்து டி இருக்குது, அடுத்தது சிஎஸ் சேர்த்திக்கணும். அப்புறம் நம்ம வரிசையாக எழுதி பார்த்துக்கோங்க ஓகேவா. அப்புறம் என்ன வரும், ஏ பி சி டி இ எஃப். ஓகேவா, பயிற்சி அஞ்சாவது பயிற்சி வந்துட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், கேவை எடுத்து எழுதிட்டு அப்புறம் எழுதிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கு பழகுங்க. சே யூனியன் அப்படின்னா சேர்ப்பு, அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்க்கலாம், பாருங்கள் செகண்டு கொடுத்துருக்காங்க, கே வெட்டு எல் யூனியன் எம். அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற செய்யணுமா, எல் யூனியன் எம். அப்புறம் எதை ரெண்டையும் சேர்க்கணும், எல்லையும் எம்மையும் சேர்க்கணும். பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து எழுதணுமா, பாருங்கள் இதில் ஏ இருக்குது, அடுத்தது பி எழுதிக்கலாம், சி எழுதிக்கலாம், டி எழுதிக்கலாம், ஹெச்சு ஜி ஜி ஹெச்சு. ஏ வந்து ஒரு தடவை தான் இருக்குது, பி வந்து ரெண்டு தடவை இருக்குது, அதனால் ஒரு தடவை எழுதிக்கலாம். ஓகேங்களா, இல்லை எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எல் எடுத்துகிட்டு அப்புறம் எம் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. நான் வரிசையாக எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், ஏ பி சி டி, இ கிடையாது, எஃப் கிடையாது, ஜி ஹெச், அவ்வளோதான். என்னென்ன எழுத்துருக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வரிசையை எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது கே வெட்டு எல் யூனியம் எம். வெட்டுன்னா ரெண்டுலேயும் இருக்கிறது. அப்புறம் எதை பார்க்கணும், கேவையும் எல் யூனியன் எம்மையும் பார்க்கணும். பாருங்கள் ரெண்டுலேயும் ஏ இருக்கா, அதனால் எடுத்து எழுதிடலாம். அடுத்தது பி இருக்குது, எடுத்து எழுதிட்டேன். சி இருக்கா, இல்லை, அதனால் விட்டுடலாம். அடுத்து என்ன இருக்குது, டி இருக்குது, அடுத்து இ இல்லை, எஃப் இல்லை, ஜிஹெச்லாம் இல்லை. அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், ஏபிடி, அவ்வளோதான். அடுத்தது மூணாவது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே யூனியன் எல் வெட்டு கே யூனியன் எம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதான கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கே யூனியன் எல் கண்டுபிடிக்கலாமா, கேவும் எல்லையும் என்ன பண்ணுறோம், நம்ம சேர்க்குறோம். அப்படின்னா சத் சேர்த்துனா என்ன வரும், ஏபி இங்கே இருக்குது, அடுத்தது பிசி, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னா என்ன எழுதலாம், ஏ பி சி டி இ எஃப் ஜி எழுதிடலாம். புரியுதுங்களா, அடுத்து என்ன எழுதலாம், கே யூனியன் எம். நான் இங்கே எழுதி காமிக்கிறேன், கே யூனியன் எம். அப்புறம் எதை ரெண்டையும் சேர்க்கணும், கேவையும் எம்மையும் சேர்க்கணும். அப்புறம் என்ன எழுதலாம், ஏபி, இங்கே ஏபி இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கலாமா, அப்படின்னா ஏபி. அடுத்து இங்கே சி இருக்குது, ரெண்டுலேயும் டி இருக்குது, அதனால் எழுதியாச்சு. அடுத்தது இஎஃப்ஹெச், இஎஃப்ஹெச்.
ரெண்டுலேயும் இருந்ததுன்னா ஒரு தடவை எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இது ரெண்டும் என்ன பண்ணுமாமா, வெட்டணுமாமா. கே யூனியன் எல் வெட்டு, கே யூனியன் எஃப். வெட்டுன்னு என்ன அர்த்தம், ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்து எழுதிடணும். ஏ பி சி டி இ எஃப், ஓகேங்களா. ஏபிசிடிஇஎஃப் அவ்வளோதான் புரிஞ்சுது, வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாலாவது க்வெஸ்சன் வந்து கே வெட்டு எல் யூனியன் கே வெட்டு எம் கண்டுபிடிக்கணும். இப்போ கே வெட்டு எல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆன்சர் பாருங்கள், கே வெட்டு எல் அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது. எது எது, இங்கே ஏ இல்லை எழுதக்கூடாது. இப்போ ஒரே மாதிரி என்ன இருக்குது, பி இருக்குது டி இருக்குது. அப்புறம் என்ன எழுதுவீங்க, பியும் டியும் எழுதிக்கிறோம். அடுத்தது கேவையும் எம்மையும் வெட்டணும். கேவும் எம்மும் ஒரே மாதிரி என்ன இருக்குது, ஏ இருக்குது பி இருக்குது அடுத்தது டி இருக்குது, ஓகேங்களா. அப்படின்னா கே வெட்டு எம்மில் என்ன இருந்துச்சு, ஏ பி டி. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சேர்க்க சொல்லியிருக்காங்க. கே வெட்டு எல் யூனியன் கே வெட்டு எம், இது ரெண்டையும் சேர்த்தனா வரும் ஏபிடி, ஓகேங்களா. ஏபிடி அவ்வளோதான். ஒரு தடவைக்கு நாலு தடவை பாருங்கள். நீங்கள் பென்சில் வச்சு அடிச்சு போடுறனாலும் போடலாம். யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும், ஒரு எழுத்து கூட விடக்கூடாது. ரெண்டு தடவை இருந்து ரெண்டுலேயுமே இருந்ததுன்னா ஒரு தடவை எழுதிக்கோங்க, ஒரு எழுத்து கூட விடக்கூடாது. ஆனால் வெட்டுனா ரெண்டுலேயும் இருக்கிறத எடுத்து எழுதிடணும், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சேர்ப்பும் வெட்டும். ஒரு தடவைக்கு நாலு தடவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயும் இருக்காது, இல்லை அப்படின்னா நீங்கள் வெட்டி எது ஒரே மாதிரி இருக்கோ அதை வெட்டிடுங்க, வெட்டிட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் பாருங்கள், தேர்ட் சம் பாருங்கள். ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஏ பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஜெட், இஜெட்னா நம்ம முழுக்கல்னு சொல்லியிருக்கோம். அதில் மைனஸ் ரெண்டு லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. அப்புறம் இப்போ ஏ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா தான் அதை எடுத்துக்கணும். இப்போ ஈக்குவல் டு கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை விட்டுறலாம். அப்படின்னா மைனஸ் ரெண்டுக்கு அடுத்தது என்ன இருக்குது நம்மளுக்கு, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலையும் சேர்த்திக்கணும், ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க, அதனால் நான் நாலை சேர்த்திக்கிறேன். அடுத்தது பி பாருங்கள், எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா முழு எண்கள், ஓகேங்களா. முழு எண்கள்னால் நம்மளுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும், ஜீரோலேருந்து. அது வந்து எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க, அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்தனால நம்ம அஞ்சையும் எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் எடுத்துட்டோம். அடுத்தது சி அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னது மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு நாலு. இப்போ இதை கண்டுபிடிக்கிறோம், சரிங்களா. அஞ்சே ஸ்டெப்பு தான், ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அஞ்சு ஸ்டெப் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். பி யூனியன் சி எழுதிட்டேன், அடுத்தது ஏ வெட்டு பி யூனியன் சி எழுதிட்டேன், அடுத்தது ஏ வெட்டு பி எழுதுகிறேன், அடுத்தது என்ன இருக்குது, ஏ வெட்டு சி எழுதுகிறேன். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும், சேர்க்கணும். ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சி, நீங்கள் தனித்தனியாக எடுத்து போகிறதுனால போட்டுக்கலாம், நான் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பி யூனியன் சி, இப்போ பியும் சியும் பி சி இங்கே பக்கத்தில் எழுதியும் போடலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா. இது போட போட உங்களுக்கு பழகிரும், அஞ்சே ஸ்டெப்பு அஞ்சு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் பாருங்கள். பியும் சியும் நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும், ஓகேங்களா. நான் இப்போ நான் வரிசை எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மைனஸ் நாலு இங்கே இல்லை, அதனால் நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ் ஒன்று எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்குது, ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இங்கே பாருங்கள் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று எழுதிட்டேன், ஜீரோ எழுதிட்டேன், ஒன்று இங்கே இருக்குது எடுத்து எழுதிட்டேன், ரெண்டு மூணு நாலு இங்கே இருக்குது, ரெண்டு மூணு நாலு. அடுத்து அஞ்சு எழுதிக்கலாம், ரெண்டு மூணு நாலு அஞ்சு. பியையும் சியையும் சேர்த்து எழுதிடுறீங்க, அவ்வளோதான். இப்போ இதில் அடுத்தது பாருங்கள், ஏ வெட்டு பி யூனியன் சி, அப்போனா ஏவையும் பி யூனியன் சியையும் பார்க்கணும், ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். ஒரே மாதிரின்னா என்னது பாருங்கள், மைனஸ் ஒன்று இங்கே இருக்கா எடுத்து எழுதிடுறேன், அடுத்தது ஜீரோ இருக்கா எடுத்து எழுதிடுறேன், ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது, ஸோ இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஏ வெட்டு பி, ஏவையும் பியையும் பார்க்குறீங்க, மைனஸ் ஒன்று இங்கே இருக்கா இல்லை, அப்புறம் எழுதக்கூடாது. அடுத்தது ஜீரோ இருக்குது எழுதிட்டேன்,
அடுத்தது ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு, நாலு இருக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதியாச்சு. அடுத்து எதை பார்க்கணும், ஏ வெட்டு சி, இதை ரெண்டையும் தான் பார்க்கணும். மைனஸ் ஒன்று இருக்குது, நான் எழுதிட்டேன். ஜீரோ இருக்குது, எழுதிட்டேன். ஒன்று இருக்கா, இல்லை, அதனால் எழுதக்கூடாது. அடுத்தது ரெண்டு மூணு நாலு, ரெண்டு மூணு நாலு, புரியுதுங்களா? அடுத்தது ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி, அப்புறம் இது ரெண்டையும் சேர்க்கணும். அப்போ நான் இது ரெண்டையும் சேர்த்துட்டு என்ன வரும் பாருங்கள், மைனஸ் ஒன்று எழுதிக்கிறேன். அடுத்து என்ன இருக்குது, ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு. பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறது என்னென்னு சொல்லியாச்சு, சமம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஏ வெட்டு பி யூனியன் சியை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சியை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள், மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்படின்னா ஒன்றும் ரெண்டும் நம்மளுக்கு சமம். அப்படின்னா ஏ வெட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சி, ரெண்டும் சமமாக இருந்தால் நம்ம போட்டுக்கிறது கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.